வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சக்தி மிகுந்த கோழி தீவனம் எப்படி தயார் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அங்கே பார்க்கலாம். கருவாடு எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம மார்க்கெட்டில் தூள் கருவாடு கிடைக்கும், அது வாங்கினாலும் சரி, இல்லை நீங்கள் இந்த மாதிரி கருவாடு வாங்கிட்டாலும் சரி, சீப்பஸ்ட் ரேட்டாக என்ன கருவாடு கிடைக்குதோ அதை வாங்கிக்கோங்க. அதை வாங்கிட்டு பொடி பொடியாக அரைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம கொடுக்க போகிறது கோழி குஞ்சுகளுக்கு, அதனால் அப்படியே இடித்து யூஸ் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன் அது ஒழுங்காக சாப்பிடாது. இந்த மாதிரி பொடி பொடியாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா அது ப்ராப்பராக கம்ப்ளீட்டாக சாப்பிட்ருவோம், எல்லாமே சாப்பிட்ருவோம். இப்படி நல்லா என்ன பொடி பொடியாக அரைச்சிக்கோங்க மிக்ஸி யூஸ் பண்ணி. அப்புறம் நீங்கள் பொதுவாக கோழிக்குங்கிறது கோழி குஞ்சுக்கு தீவனம் ரெடி பண்ணுவீங்க இல்லையா, அரிசி, மக்காசோளம், கம்பு இதெல்லாம் நீங்கள் அரைச்சி வச்சுருப்பீங்க இல்லையா, அது கூட இதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். வாரத்துக்கு ரெண்டு முறை இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து பாருங்கள் கோழி வந்து. ஏன்னா இந்த கருவாடில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும், அதுவும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியும் இதுக்கு அதிகம். ஸோ இந்த குக்கு நோய் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க, குக்கு நோய், வெள்ளை நோய் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் வந்து மீன் வந்து கோழிகளுக்கு எதிர்ப்பு சக்தியாக அது உதவி செய்யும். அதனால் கருவாடு, தூள் கருவாடு வாங்கிக்கிங்க. ரொம்ப சின்ன கோழி குஞ்சியாக இருந்ததுன்னா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. வாரம் ரெண்டு முறை கண்டிப்பாக இப்படி கொடுத்து பாருங்கள், கோழி விரும்பி சாப்பிடும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால நல்ல வளர்ச்சி.